சொன்னங்கிற ஒரு வார்த்தைக்காக பிரச்சனையை தீர்க்க நான் ரெடினு வந்து நின்னாங்க பாரு, அது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிக்கலாமா? ஆமா ஆமா. சரிங்க, நான் வைக்கிறேன். அம்மா வந்திருக்காங்கல்ல, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னங்க? இப்பவாச்சும் என் ஃப்ரெண்ட்ஷிப்ப அக்செப்ட் பண்ணிக்குவியா? எங்க அம்மா வர வச்சதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணனே தவிர, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க இதெல்லாம் பத்தவே பத்தாது. இன்னும் நீங்க நிறைய செய்யணும். என்னது நிறைய செய்யணுமா? அதெல்லாம் என்னன்னு நீயே சொல்லிடு. அத நீங்க தான் கண்டுபிடிச்சு பண்ணணும். ஹலோ ஹலோ மகா, போனை கட் பண்ணிட்டா, திமிரு பிடிச்சவன். ஏ மகா, அழகி உனக்கு மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கான் தானே, இவ்வளோ திமிர அதெல்லாம் பண்ணுற. கொஞ்ச நாளில் எனக்கும் அவள் ஃப்ரெண்ட் ஆவா. அப்போ நீயா வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சணும், அப்படியே கதறணும். அப்போ கூட நான் அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவேன்.